श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं निरवधिनिगमान्तविद्यानिषद्यानवद्याशयान् यतिपरिपदपद्मबन्धानुबन्धानुसन्धायि नः वरवरमुनि वर्यसम्बन्धसम्बन्धसम्बन्धिनः प्रतिदिनमनो भूय भूयो न भूय समय सो ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ. எரும்பியப்பா திருவடிகளே சரணம். எரும்பியப்பா அருளிச்சேதுள்ள வரவரமுனி சதகம் அனுபவித்து கொண்டே வரும். அதில் நேற்றைய தினம் 98வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அந்த 98வது ஸ்லோகத்தில் எரும்பியப்பா என்ன தெரிவித்தார்? எம்பெருமானாரனுடைய கோஷ்டியில் இருந்த சிஷ்யர்கள் இவாள்லாம் குதர்க்கவாதிகள், இவாள்லாம் பாஹ்ய மதஸ்தர்கள் அப்படின்லாம் யாரையெல்லாம் நிரசனம் பண்ணி ஒதுக்கி வைத்தார்களோ, அதுபோல் இப்போ இருக்கக்கூடியவர்களே வரவரமுனி பிரித்தியர்களே ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் எரும்பியப்பா தெரிவித்தார். அதுதான் நேற்றைய தினம் 98வது ஸ்லோகத்தில் நம்ம அனுபவித்தோம். இன்றைய தினம் நம்ம அனுபவத்துக்கு விஷயமாகிறது 99வது ஸ்லோகம். இதில் அதி ஆச்சரியமாக வரவரமுனி பிரித்தியர்களை பற்றி இவர் தெரிவிக்கிறார். அதில் உள்ளர்த்தமாக கோவில் கந்தாடையண்ணனை பற்றியும் தெரிவிக்கிறார் அப்படிங்கிறது சூச்சனம். ரொம்ப வைலட்சண்யமான ஒரு ஸ்லோகம் இது. அடியனுடைய திருத்தகப்பனார் கோமட்டம் ஸ்ரீ ஊவே மாதவாச்சார சுவாமி உள்பட எத்தனையோ காலக்ஷேபாதிகாரிகள் தன் காலக்ஷேபத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணுவார்கள். அப்படி காலக்ஷேபத்தினுடைய கிரமத்திலேயே ஒரு இன்றியமையாத ஒரு ஸ்லோகமாக அமைந்தது இந்த ஸ்லோகம். ஸ்லோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பொருள்பட தெரிந்து கொள்வோம். நிரவதி நிகமாந்த வித்யானிஷத்யானவத்யாசயான் யதிபதி பத பத்ம இந்த ஸ்லோகத்தில் முழுக்கவே அவர் வரவரமுனி பிரித்தியர்களை பற்றி தான் தெரிவிச்சிருக்கார். அப்போது நிரவதி இன்னது தான் ஒரு எல்லை அப்படின்னு வரையறுக்க முடியாத அளவுக்கு எல்லை இல்லாத நிகமாந்த வித்யா, அப்படி ஒரு வேதாந்த வித்யைகளுக்கு நிஷத்யா அனவத்ய ஆசையானு அப்படிங்கிறார். நிஷத்யா அப்படின்னாக்கா வேதிகைன்னு சொல்லுவோம். வேதிகைனா என்ன தெரியுமோ, இளைப்பாடுறதுக்கு ஒரு இடம், அதுதான் வேதிகை. அந்த காலத்தில் எல்லாம் ஒரு திண்ணைன்னு வாத்து வாசலில் கட்டி வச்சிருப்பா. அப்படி இல்லைன்னா நீநிலாமுற்றம்னு சொல்கிறோம், இப்போ மொட்டை மாடின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை நீநிலாமுற்றம்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்படி வெயில் காலத்தில் உள்ள வெந்து உருக வெளியில் சத்த நேரம் இளைப்பாறலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாலை பொழுதுலேயோ இல்லை இரவு பொழுதுலேயோ அந்த திண்ணைக்கோ இல்லைன்னா நீநிலாமுற்றத்திலேயோ இப்போ இளைப்பாறுவர்கள். அதுக்கு தான் வேதிக்கை அப்படின்னே பெயர். அப்போ இளைப்பாறுதலுக்கு உரிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் வேதிக்கை, அதுதான் நிஷத்யா. அப்போ இந்த எல்லை இல்லாத வேதாந்த வித்யைகள், அந்த வித்யைகள்லாம் கூட இளைப்பாடுறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அது எங்கே கிடச்சிது அப்படின்னாக்கா வரவரமுனி பிரித்தியர்கள்கிட்ட. அனவத்திய ஆசையானு, அனவத்திய அப்படின்னாக்கா குற்றமில்லாத அப்படின்னு அர்த்தம். குத்தமத்த திருவுள்ளம் அதான் ஆசையானு. குத்தமத்த திருவுள்ளத்தையுடைய வரவரமுனி பிரித்தியர்களிடத்தே. அது மட்டும் இல்லாதைக்கு யதிபதி பத பத்ம, யதிபதினா யார், எம்பெருமானார். அப்போ யதிராஜராகிற எம்பெருமானாரனுடைய திருவடி தாமரைகளோடு உள்ள பந்த அனுபந்த அனுசந்தாயினகா. அப்போ எம்பெருமானாரனுடைய திருவடி தாமரைகள், அது கூட இருக்கிற பந்தனா சம்பந்தம், எம்பெருமானாரனுடைய திருவடி சம்பந்தம்.
அந்த திருவடி சம்பந்தத்தை அனுபந்த அத அனுசரித்த சம்பந்தத்தை அனுசந்தாயினகா, அதுவேதான் தமக்கு மோட்ச ஹேதுவாக அனுசந்திப்பவர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயம். அப்போ எம்பெருமானாரனுடைய பந்தம் அப்படிங்கிறது எம்பெருமானாரனுடைய திருவடியே நம்ம பற்றுதலாக பிடித்து கொள்ளுதல், அதை அனுசரித்த சம்பந்தம் அப்படின்னாக்கா இங்கே மணவாள மாமுனிகள் தானே, அவர் தான் எம்பெருமானார் திருவடியை அப்படி பத்தின்றவர். அப்போது மணவாள மாமுனிகளினுடைய பிரித்தியர்களாக இருக்கக்கூடியவர்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார் எரும்பியப்பா. எல்லையில்லாத வேதாந்த வித்தியைகள் கூட இளைப்பாறுதலுக்கு குத்தமத்த திருவுள்ளத்தை உடையவராகிறவும் வாஸ்தவத்தில் உடையவராக இருந்த எம்பெருமானார் அவர்னுடைய திருவடி சம்பந்தத்தை பத்தி கொண்டவர்னுடைய சம்பந்தத்தை பெற்றவர்களாகவும் இருக்கக்கூடிய வரவரமுனி பிரித்தியர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், வரவரமுனிவரிய சம்பந்த சம்பந்த சம்பந்தினஹா பிரதிதினம் அனுபூய பூயோன பூயாசமாயாசபூ. இப்படியெல்லாம் எம்பெருமானாரனுடைய திருவடியவே பத்தின்ற பிரித்தியர்னுடைய பிரித்தியர் அவர் திருவடியை பத்தின்றவர்னு சொல்கிறார் இல்லையா, அவர் யாருங்கிறத சுஸ்பஷ்டமாக இந்த இடத்துல கொடுக்குறார். வர வர முனிவரிய இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகளினுடைய சம்பந்த சம்பந்த சம்பந்தினஹா, மணவாள மாமுனிகளினுடைய ஒரு பிரித்தியர் அதாவது ஒரு சிஷ்யர், அந்த பிரித்தியருக்கு ஒரு பிரித்தியர்னு இருப்பார் இல்லையா, அதான் சம்பந்த சம்பந்த, அந்த பிரித்தியருக்கு ஒரு பிரித்தியர்னு இருப்பார் இல்லையா, அந்த சம்பந்தினஹா. அப்போ இந்த இடத்துல தன்னை இப்படியெல்லாம் நைச்சயம் பண்ணிக்கிறார் எரும்பியப்பா. வர வர முனிவரிய சம்பந்த சம்பந்த சம்பந்தினஹா அப்படின்னாக்க மணவாள மாமுனிகளினுடைய சம்பந்தத்தை பெற்றவர்னுடைய சம்பந்தத்தை பெற்றவர்னுடைய சம்பந்தத்தை பெற்றவர் அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களையே பிரதி தினம் ஒவ்வொரு நாளும் அனுபூய பூயோன பூயாச மாயாச பூஹு. அனுபூய அப்படின்னாக்க கண்டு கழித்து கொண்டே இருக்கிறது, அவரை பார்க்கறது மட்டுமே தான் அடி எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறார். கண்டு கழித்து கொண்டு பூயஹா மறுபடியும் அகம் ஆயாச பூஹு ந பூயாசம் அப்படின்ற இடத்துல நம்ம பிரிச்சுக்கணும். அகம் அப்படின்னா இந்த இடத்துல அடி என்ன தன்னை சொல்லிக்கிறார் எரும்பியப்பா, ஆயாச பூஹு தகாத விஷயங்கள் அதாவது சப்தாதி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் அகப்பட்டுண்டு அதனால் படாத பாடுபட்டுண்டு துக்கங்களுக்கு இருப்பிடமாக ந பூயாசம் இல்லாமல் இருக்க கடவேன் அப்படிங்கிறார். அப்போ வரவரமுனி பிரித்தியர்னுடைய பிரித்தியர்னுடைய பிரித்தியர் அவரை நம்ம பார்த்து கொண்டே இருந்தாலே போருமானது, சப்தாதி விஷயங்களில் எல்லாம் நம்ம ஹிருதயம் போகாதைக்கு அதில் எல்லாம் அவஸ்தப்படாமல் இருப்போம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எரும்பியப்பா ரொம்ப அழகாக கொடுக்குறார். இந்த ஸ்லோகத்தில் பூர்வ பீட்டிக்கையிலேயே கோவில் கந்தாடை அண்ணனை பற்றி அடியேன் சொல்லியிருந்தேன், அந்த ரகசிய விஷயத்தை இந்த இடத்துல அடியேன் சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் அடியில் இவர் என்ன சொல்கிறார், நிரவதி நிகமாந்த வித்யா நிஷத் தியானவத்தியாசையானு அப்படின்னு தானே சொல்கிறார். அப்போ என்ன அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம், நம்ம எல்லை இல்லாத வேதாந்த வித்யைகள் வரவரமுனி பிரித்தியர்களுடைய திருவுள்ளத்தில் இளைப்பாறுகின்றது அப்படின்னு தானே சொன்னோம். எரும்பியப்பாவுக்கு புருஷகாரம் பண்ணினவர் கோவில் கந்தாடை அண்ணன், அவர்னுடைய தனியன் எடுத்து பார்த்தோமேயானால் சகல வேதாந்த சாரார்த்த பூர்ணாஸ்ரயம் அப்படின்னு இருக்குது. அப்போது அத்தனை வேத வேதாந்தங்களும் இவர் திருவுள்ளத்தே வந்து இவரையே ஆசிரயிச்சுடுத்துன்னு அர்த்தம். இவரையே ஆசிரயிச்சுடுத்துன்னா என்ன அர்த்தம், இவர் திருவுள்ளத்திலேயே வந்து ஐக்கியமாயிடுத்து அப்படிங்கிற அர்த்தம். அதை தான் இந்த இடத்துல நிரவதி நிகமாந்த வித்யா நிஷத்தியான வத்தியாசையான்னு கோவில் கந்தாடை அண்ணனை மனசில் நினச்சிண்டு எரும்பியப்பா இந்த ஸ்லோகத்தை அருளினார் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ரகசியார்த்தமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக எரும்பியப்பா நமக்கு தெரிவிக்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க, எல்லா வேத வேதாந்தங்களும் வரவரமுனி பிரித்தியர்களினுடைய திருவுள்ளத்திலேயே வந்து இளைப்பாற வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாதைக்கு அந்த வரவரமுனி பிரித்தியர்களினுடைய ஹிருதயம் எப்பேற்பட்டது அப்படின்னாக்க, எம்பெருமானாரனுடைய சம்பந்தத்தையே விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறத தெரிவித்தார். அப்படி இருக்கக்கூடிய வரவரமுனி பிரித்தியர்னுடைய பிரித்தியர்னுடைய பிரித்தியர் அவரை பார்த்து கொண்டிருந்தாலே போரும், இந்த சப்தாதி விஷயங்கள்லாம் அடியனை விட்டு போயிடும், அதில் எல்லாம் அடியன் நசித்து போகவே மாட்டேன், வரவரமுனி பிரித்தியர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சிரேஷ்டம் உண்டு
அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தில் எரும்பியப்பா ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு எடுத்து கொடுக்குறார். இதோட 99 ஸ்லோகம் பூர்த்தி ஆறுது. மொத்தம் சதகத்தில் 104 ஸ்லோகங்கள். நாளை தினத்தோடு முடிஞ்சிடாது, இன்னும் ஒரு 5 நாளைக்கு உபன்யாசம் இருக்கும். நாளைய தினம் 100வது ஸ்லோகம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம்.